அடுத்ததாக எண் 28 ஆறாம் வகுப்பு ஏ டூ பிரிவை சேர்ந்த ஏ மகாலட்சுமி மெகாஹிட்டாக பேச வந்திருக்கிறார். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கமாகட்டும் என்று சொல்லி நான் விரும்பும் பாரதம் என்னும் தலைப்பில் பேசுகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்டு பல்வேறு இனம் மதம் மொழி என பல பிரிவுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மிகச்சிறந்த நாடு இந்திய நாடு. பல திறமையாளர்களை உலகின் முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் அமர வைத்தது நம் இந்திய நாடு. உலகின் அதிகமாக செலவழிக்கப்பட்ட காந்தியை பெற்ற நாடு இந்திய நாடு. மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியை கொண்ட நாடு. சந்திராணியை நிலவிற்கு அனுப்பி வெற்றி கண்ட உலகையே ஆழ்த்திய நாடு. எந்தையும் தாயும் மகிந்த குலாவி இருந்ததும் இந்நாடு. அவர் மூந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு. அதன் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் என்று பாடினார் பாரதி. அதே போல் இன்றும் நானும் பாடுகின்றேன். ஞான வளர உலகிற்கு திருக்குறள் வழங்கிய நாடே. கடிதம் ஓங்க வழங்கிற்கு பூஜ்யம் வழங்கிய நாடே. அறிவை கூர்மை வளர உலகிற்கு சதுரங்கம் வழங்கிய நாடே. இறுதி ஏன் வாயுரே வாழ்ந்தேனோ, இதை வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் என்று வணங்கேனோ. பாருங்குள்ளே நல்ல நாடு, எங்கள் இந்தியா தாய் திருநாடு என்று கூறி காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம். இனிமே நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேச்சின் முடிவில் ஏன் வணங்குவது வழக்கம். பேசி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு பிறவி உண்டென்றால் என்னை இந்தியாவிலே பிறக்க வையுங்கள் இறைவா. வேண்டி விரும்புவது 6 வகுப்பு ஆ மகாலட்சுமி. காந்திய கொள்கைகளையும் மக்களாட்சியையும் உலக பொதுமறையாம் திருக்குறளையும் விண்ணில் சந்திரானையும் அனுப்பிய நாடு என்னாடு என்று பெருமை மிகு நம் நாட்டை பற்றி பேசிச் சென்ற மாணவி ஏ மகாலட்சுமிக்கு நன்றி.